மனம் திறந்து பேசுகிறேன். மே திங்கள் 15 நாள் 2021. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன். சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இந்த சங்கீதத்தை நான் சற்று தியானித்து கொண்டிருந்தேன். யாவே இருக்கிறவராகவே இருக்கிறவர், என் வெளிச்சமாயிருக்கிறார், என்னை விடுவித்து காப்பாற்றுகிறவருமாயும் இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறவர் என் வாழ்வின் அரணாக பலனாக இருக்கிறார். நான் எதற்கு யாருக்கு பயப்படுவேன், அஞ்சு நடுங்குவேன்? த லார்ட் ஐ ஆம் தட் ஐ ஆம் இஸ் மை லைட், மை சால்வேஷன். ஐ ஆம் தட் ஐ ஆம் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் மை லைஃப். ஹூம் அஃபா வாட் ஷல் ஐ ஃபியர்? Shall I be afraid and dismayed? பிரியமானவர்களே, சற்று இந்த இடத்துல இடைநிறுத்தம் பாஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, ஒரு பேப்பர் பென் எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு யாராக இருக்கிறார்? சங்கீதக்காரனுக்கு கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கிறார், என் மேய்ப்பராக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறார் இல்லையா. கர்த்தர் உங்களுக்கு யாராக இருக்கிறார்? ஒரு 10 குறிப்புகள் எழுதுங்க பார்க்கலாம். ஒருவேளை 10 எழுத முடியாட்டாலும் ஒரு 5-6 எழுதுங்களேன். சரி, நீங்கள் இப்போ எழுதிட்டீங்க. பிரியமானவர்களே, நான் வேதாகமத்தில் வேத புருஷர்கள் சொல்லுகிற ஒரு 17 குறிப்புகளை எடுத்தேன். அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என் கேடகமாக இருக்கிறார், என் துருகமாக இருக்கிறார், என் தேவனாக இருக்கிறார் என்றெல்லாம். நீங்கள் எழுதியிருக்கிற அந்த குறிப்புகளோடு கூட சேர்ந்து, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறபடியால் நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கிறபடியால் நான் பயப்படேன் என்றெல்லாம் சங்கீதக்காரங்க சொல்கிறாங்க இல்லையா. கர்த்தர் உங்களுக்கு யாராக இருக்கிறபடினாலே அதனால் உங்களுக்கு உண்டாகிற விளைவு என்ன, ஒரு பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷன் என்ன, கர்த்தர் என் கூட இருக்கிறனால எனக்கு என்ன பிரயோஜனம், நீங்கள் எழுதியிருக்கிற குறிப்புகள் மத்தியில் அதை சேர்த்துக்கொள்ளுங்கள். பிரியமல்லை, கண்டிப்பாக அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நமக்கு இருக்கிறவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால் சகரியா 13:9 எடுத்து வாசித்து பாருங்கள். சகரியா 13:9 அவர் சொல்கிறாரு, இட் இஸ் மை பீப்புள் அண்ட் தே ஷால் சே த லார்ட் இஸ் மை காட். ஆண்டவரே சொல்கிறாரு, இவங்க என்னுடைய ஜனம், அதனால் அவங்க சொல்லுவாங்க கர்த்தர் என் தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறவர், எனக்கு எல்லாமாக இருக்கிறார். அல்லேலூயா. சகரியா 13:9, இருக்கிறவராகவே இருக்கிறவர், எனக்கு எல்லாமாக இருக்கிறார். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத வசனங்களை தியானியுங்கள், குறியுங்கள். நீங்கள் எடுத்த குறிப்புகளோடு கூட கர்த்தர் உங்களுக்கு யாராக இருக்கிறபடினாலே உங்களுக்கு என்ன நன்மை என்பதையும் எழுதி தியானியுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் சித்தமானால், கர்த்தர் அனுமதிக்கும் போது இதை குறித்து விரிவாக ஒரு நாள் தேவ செய்தியாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார்.